Hi students, 12th max, exercise 4.1, question number 2. Find the period and amplitude of. Solli namukku 3 subdivision kuduthukranga. Idhila first enna parana, y is equal to sin x oda graph discuss pannalam. So y is equal to sin x, the interval closed interval of 0, 2 pi. Idhila pathina, inda curve oda graph vandu, x axis, y axis la, origin la mudhal aarambikkum. ஆரிஜன் ஆரம்பிச்சு அதை 1 ரீச் ஆகி அகைன் எக்ஸ் எக்ஸில் கட் ஆகும். எக்ஸ் எக்ஸில் கட் ஆகி அகைன் -1 ரீச் ஆகி அகைன் என்ன ஆகும்னா எக்ஸ் எக்ஸில் கட் ஆகும். தட் இஸ் இந்த இடத்துல கட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பை, இது பை, இது 0 வரும். தட் இஸ் 0, கர்வ் 0 ஆரம்பிச்சு 1 ரீச் ஆகி எக்ஸ் எக்ஸில் கட் ஆகும்போது பை, அகைன் -1 ரீச் ஆகி எக்ஸ் எக்ஸில் கட் ஆகிறப்போ இங்கே 2 பைன்னு வரும். ஓகேங்களா? இது சைன் எக்ஸோட ஒரு ரொட்டேஷன் 0 to 2 பை இன்டர்வலில். இதில் பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிராஃப் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்க்குறது என்னதுன்னா ஆம்ப்ளிடியூட். பீரியட்ன்றது பார்த்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் த ஃபங்க்ஷன் டு கம்ப்ளீட் ஒன் ஃபுல் சைக்ளிக் ரொட்டேஷன் தான் என்னதுன்னா பீரியட். இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்க்குறது தான் பீரியட். ஓகே, இப்போ இந்த கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட ஜென்ரல் டம் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ், ஆம்ப்ளிடியூட் ஃபார்மில் வந்து மால்லஸ் ஏ, பீரியட் ஃபார்மில் 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. இப்போ சப்டிஷன் 1 பார்க்கலாம். ஸோ கிவன் கொஷனில் என்ன இருக்குது, தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு சைன் 7x. இதோட ஜென்ரல் டம் y இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ் சேர்ந்துடல. கேபிட்டல் y இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ். ஸோ இதில் கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 1 எதுமேலாம் 1, தட் இஸ் இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா, இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7. ஸோ இல்லைனா அப்படியே டேரெக்டாக கம்பேர் பண்ணுங்கள், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 7 வரும். தட் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ நமக்கு என்ன தேவை, ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் தேவை. ஸோ இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஆம்ப்ளிடியூட். ஸோ இதோட ஃபார்முலா வந்து தட் இஸ் மால்லஸ் ஏ, இந்த இடத்துல மால்லஸ் 1. ஸோ மால்லஸ் ஆஃப் 1 ஆன்சர் என்ன முடிக்கும், 1 தான் வரும். இது முடிஞ்சது. அடுத்தது பீரியடு. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ இதில் 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட ஆன்சர் என்ன இருக்குது, 7. தட் இஸ் அ மால்லஸ் 7. ஸோ மால்லஸ் 7 ஆல்வேஸ் 7 தான். தட் இஸ் ஆன்சர் இஸ் 2 பை டிவைட் பை 7 வரும். இது சப்டிவிஷன் 1 ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 என்னது கிவன் கொஷின், y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் 1/3x. ஸோ இதில் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் 1/3x. இதோட ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணலாம். தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு ஏ கேபிட்டல் ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ். ஸோ கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல -1 மாதிரி அர்த்தம். தட் இஸ் அ மைனஸ் சைன் ஆஃப் 1/3x கொடுத்துக்கிறாங்க. அப்போ தேஃபோ கேபிட்டல் ஏன்றது -1 அண்டு எக்ஸோட கோஷன் இதில் ஆல்ஃபா, இந்த இடத்துல எக்ஸோட கோஷன் 1/3. தட் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3 எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் ஆம்ப்ளிடியூட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆம்ப்ளிடியூட், த ஃபார்முலா இஸ் மால்லஸ் ஏன்னு வரும், ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் -1. ஸோ மால்லஸில் நெகட்டிவ் இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான். தட் இஸ் ஆன்சர் இஸ் 1 வரும். அடுத்தது பீரியடு. ஸோ இதோட ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலா இஸ் 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு வரும். ஸோ இந்த இதில் 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆஃப் ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது 1/3. ஸோ இதில் 1/3 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் டு 2 பை. ஸோ மால்லஸ் ஆஃப் 1/3 1/3 தான், ஏன்னா பாசிட்டிவ். இந்த 1/3 மேலே வரும்போது நமக்கு 3/1 வரும். ஸோ அப்போ தேஃபோ இது சிம்பிளி பண்ணுறப்போ தட் இஸ் 3/1 இஸ் 3, 3 × 2 பை தட் இஸ் நமக்கு 6 பைன்னு வரும். இது சப்டிவிஷன் 2 ஆன்சர். அடுத்தது கிவன் கொஸ்டினில் சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 4 sin of -2x கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் கம்பேர் பண்ணுங்கள். தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு வரும். இதுலேருந்து ஏட டம் என்னன்னு பாருங்கள், தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் இந்த இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா, இந்த இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2. தட் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -2 வருது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட் பாருங்கள். ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஃபார்முலா இஸ் மால்லஸ் ஏன்னு வரும் ஆம்ப்ளிடியூட். தட் இஸ் மால்லஸ் ஏன்றது 4. தட் இஸ் மால்லஸ் 4. மால்லஸ் 4 நம்ம கிடைக்கும் சே பாசிட்டிவ், அப்போ மால்லஸ் வராது, வெறும் 4 வரும். அடுத்தது பீரியடு. ஸோ பீரியட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆல்ஃபா. ஸோ ஈக்குவல் டு 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது பார்த்தீங்கன்னா -2. ஸோ மால்லஸ் ஆஃப் -2 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 2 பை டிவைட் பை மால்லஸ் ஆஃப்
minus 2 minus from the malus rather than the digit plus random the digit perum 2 mattum varum so appo 2 2 idu cancel aidum only namakku pi nu varum so idu da inda sum oda answer so idu lende 3 subdivision answer kandupidichitom so malus ku negative irundadna adu positive a maaridum thank you students